மாசி பிறப்பு முகூர்த்த நாளை ஒட்டி மதுரையில் மல்லிகைப்பூவின் விலை கிலோ 3000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரையில் ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்தே மல்லிகைப்பூவின் விலை 1000 முதல் 2000 ரூபாய் வரை விற்பனையாகி வந்தது. இந்நிலையில் அதிகப்படியான பனிப்பொழிவு மற்றும் பூக்களின் வரத்து குறைவால் விலை கணிசமாக உயர்ந்து கொண்டே வருகிறது. மேலும் மாசி மாத பிறப்பு மற்றும் முகூர்த்த நாட்கள் என பூக்களுக்கு அதிக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் மல்லிகைப்பூவின் விலை 3000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோல் 1 கிலோ கனகாம்பரம், மெட்ராஸ் மல்லி, பிச்சுப்பூ 1500 ரூபாய்க்கும் முல்லை 2000 ரூபாய்க்கும் சம்மங்கி 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பொதுமக்களும் முகூர்த்த தினங்கள் என்பதால் அதிக அளவில் பூக்களை வாங்க வந்த வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து வளர்ப்பிறை முகூர்த்த நாட்கள் வருவதால் இன்னும் 1 மாதத்திற்கு மல்லிகைப்பூ விலை குறைய வாய்ப்பில்லை எனவும் இந்த விலை ஏற்றத்திற்கு காரணம் பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததுதான் என வியாபாரிகள் தெரிவித்தனர். பிச்சுப்பூ மல்லிகைப்பூலையே அதிகம் அப்படின்றது சொன்னா பனி வந்து அதிகமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால பூ வரத்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரொம்ப குறைஞ்சதுனால வந்து பூ விலை வந்து அதிகமாயிருச்சு. ஏன் அதிகமாயிருச்சுன்னா நாளைக்கு மாசத்துல முத முகூர்த்தம், வளர்ப்புற முகூர்த்தம் அப்படின்றனால வந்து மக்கள் அதிகமா வந்துகிட்டு இருக்காங்க பூ வாங்குறதுக்கு. அதனால விலை விடாம குறையாம வித்துக்கிட்டே இருக்கு. இன்னமும் 5 மணி 6 மணி ஆனாலும் இந்த விலைக்கு குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. பூ 100 ரூபா இருந்தாலும் சொல்ற ரேட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து. மல்லிகைப்பூட விலை வந்து 3000 ரூபா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பனி, இன்னொன்று மாசியில முத முகூர்த்தம், அதனால மல்லிகைப்பூட விலை 3000 ரூபா. பொடிப்பூ 2000 ரூபா, 2500 ரூபா. பிச்சிப்பூ முல்லைப்பூ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே. மெட்ராஸ் மலை மேத கொண்டு 1500 ரூபா, கனகாமரம் 2000 ரூபா, அரளிப்பூ 500 ரூபா போகுது. ஒரு தாமரைப்பூ விலை 10 ரூபா போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம் கேட்டால் மக்கள் கூட்டங்கள் அதிகமாயிருச்சுன்னா விலைகள் உயரும். மக்கள் கூட்டம் கம்மியாயிருச்சுன்னா பூ எவ்வளோதான் வருத்தா இருந்தாலும் மல்லிகைப்பூ விலை குறையாது.